வெல்கம் ஸ்டூடெண்ட். இந்த வீடியோவில் வளம் பெருக, இது 8ஆம் வகுப்பு தமிழ் புக்கில் இந்த பாடம் இருக்குது, பாட்டை பார்க்கலாமா? இது வந்து என்ன அப்படின்னா, மழையால் உலகம் வந்து எந்த அளவில் மேன்மையடையுது அப்படிங்கிறத இந்த பாடல் காட்டியிருக்கு. ஒரு ஊரில் மழை அதிகமாக பெய்ந்து உழவு தொழில் சிறந்து உழவர் பெருமக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அதுதான் தகடூர் யாத்திரை பாடல். இந்த பாடல் வந்து தகடூர் யாத்திரை பாடல். இந்த சந்தோஷமான காட்சியை நம்ம அந்த பாடலில் பார்க்க போகிறோம். பாடலில் பார்க்கலாமா? பெருநீரால் வாரி சிறக்க அப்படின்னா, மழை நீரால் அந்த அகண்ட நாடு வந்து சிறக்கணும், வாரினா வருவாய் வரணும். இரு நிலத்து இட்ட வித்து எஞ்சாமை நார்கள், அதாவது போட்ட விதெல்லாம் நினச்சினோம் முளைச்சிடணும், குறைவின்றி முளைக்க. நாராக முட்டாது வந்து மழை பெய்க, அப்படி முளைத்தவுடன் தட்டுப்பாடு இல்லாமல் மழை பெய்யணும். பெய்த பின் ஒட்டாது வந்து கிளை பயில்க, தகுந்த காலத்தில் பயிர் வந்து வாடாமல் முளைக்க. அக்கிளை பால்வார் துறைஞ்சி கதிரன, அதாவது அப்படி வளர்ந்த பிறகு கதிர் பால் முற்றி கதிர் வர. அக்கதிர் ஏர்களில் செல்வர் களம் நிறைக, அதை அறுவடை செய்து களத்தில் வந்து நிறைக்கணும். அக்களத்து போரெல்லாம் காவாது வைக, அதாவது போர்க்களம்லாம் நிறைஞ்சி அந்த இடமே நெல் வைக்க இடமில்லாமல் இருக்கு, அந்த அளவுக்கு வயலில் நெல் விளைய. போரின் ஊர்களும் ஓதை வெறி படையோடு, அதாவது இதில் அந்த மாதிரி நெல்லை வந்து அடிக்கும்போது, அந்த உழவர்கள் வந்து நெல்லை அடிக்கும்போது அந்த சத்தத்தில் உழவர்கள் வந்து ரொம்ப ஆரவார ஒலி எழுப்புவாங்க. ஏன்னா அதிகமாக நெல் விளைஞ்சிக்கும்போது அவங்க சந்தோஷத்தில் ஒலி எழுப்புறதில். நாரை பிரியும் விளை வயல், வயலில் உள்ள நாரைகள் நெஞ்சுமா பறந்து ஓடுமா. யானத்தாக அவன் அகண்டதலை நாடே, அதாவது இப்படி ஒரு சேரமன்னர் நகண்ட பெரிய நாடு அப்படிங்கிறதான் காட்டியிருக்கு. இதில் வந்து உங்களுக்கு சொல்லும் பொருளும் கொடுத்துருக்கு. வாரி அப்படின்னா வருவாய், எஞ்சாமை குறைவின்றி, முட்டாது தட்டுப்பாடின்றி, ஒட்டாது வாட்டமின்றி, வைகுக தங்குக, ஓதை ஓசை வெறியி அஞ்சி, யானர் புதுவருவாய். இப்போ வந்து பாடலுடைய பொருள் சொல்லியிருக்கு. சேர மன்னரின் அகன்ற பெரிய நாட்டில் பெரிய மழை நீரால் வருவாய் சிறந்து விளங்குக, அகண்ட நிலப்பகுதியில் இவ்விதைகள் குறைவின்றி முளைவிடுக, முளைத்த விதைகள் செழிப்புடன் வளர தட்டுப்பாடின்றி மழை பொழிக, தகுந்த காலத்தில் மழை பொழிவதால் பயிர்கள் வாட்டமின்றி கிளைத்து வளர்க, கிளைத்து செழித்த பயிர்கள் பால்முற்றி கதிர்களை ஈனுக, அக்கதிர்கள் அறுவடை செய்ய பெற்ற ஏரினால் வளம் சிறக்கும் செல்வர்களின் களத்தில் வந்து நிறைக, அக்களத்தில் வந்து நிறைந்துள்ள நெற்போர் காவலின்றியே விளங்குக. போரினை அடித்து நெல்லினை கொல்லும் காலத்தில் உழவர்கள் எழுப்பும் ஆரவார ஒலியால் நார இனங்கள் அஞ்சி தம் பெண் பறவைகளோடு பிரிந்து செல்லும். சிறப்புடைய சேரமன்னரின் அகன்ற பெரிய நாடு புதுவருவாயுடன் சிறந்து விளங்குக அப்படிங்கிற பாடல் வந்து கருத்து விளக்கிருக்கு. இது வந்து ஆசிரியர் பெயர் குறிப்பிட முடியாத நூல். தகடூர் யாத்திரை, தகடூர் என்று தருமபுரி என்று அழைக்கப்படுகிறது. இந்நூல் முழுமையாக கிடைக்கவில்லை. இந்நூலில் சில பாடல் புறத்திரட்டு என்னும் தொகுப்பு நூலில் கிடைக்கிறது. இப்போ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் அடுத்துனா, உங்கள் பகுதியில் நடைபெறும் ஏதேனும் ஒரு தொழில், இப்போ உழவு தொழில் பற்றி இங்கே பேசியிருக்கு, உங்கள் தொழில் உங்கள் பக்கம் என்ன தொழில் நடக்குது அதோடைய பல செயல்பாடுகளை நீங்கள் எழுதணும், வரிசையாக எழுதணும். அதுதான் உங்களுக்கு ஆக்டிவிட்டி செயல்பாடு. மதிப்பீடு அப்படின்னு பார்த்தா, சரியான விடையை தேர்ந்து தெழுது, தோட்டத்தில் தம்பி ஊட்டிய டேஸ் எல்லாம் முளைத்தன, என்னது சத்துக்களா பித்துக்களா முத்துக்களா வித்துக்கள், வித்துனா விதை. என் நண்பன் செய்த தொழிலில் அவனுக்கு டேஸ் பெருகிற்று, என்னது காரி ஓரி வாரி பர்வாரி வருமானம் வருவாய். அக்களத்து என்ற சொல்லை பெற்று கிடைப்பது அ குற்றல் களத்து. கதிர் குற்றல் ஈன என்பது சேர்த்தல் கிடைக்கும் சொல் கதிர் ஈன. இது மாதிரி பயிர்கள் வாட்டமிட்டி கிளைத்து வளர தேவையானது எது? மழை. இதில் நீங்கள் என்ன எழுதணும்? மழைன்னு எழுதணும். உழவர்கள் எப்போது ஆரவர ஒலி எழுப்புவர்? அதில் என்ன கேட்டிருக்கு? அதாவது போரினை அடித்து நெல்லினை கொல்லும் காலத்தில், அதிலேருந்து எழுதுங்க. போரினை அடித்து நெல்லினை கொல்லும் காலத்தில் உழவர்கள் எழுப்பும் ஆரவர ஒலி.
அடுத்து உழவு தொழில் பற்றி தகுடு ராயத்திரை கூறுவனே அவை. என்னென்னா இதிலேருந்து எழுத வேண்டியதான் முழு அந்த பொருளையும் எழுதணும். இதுதான் பெரிய வினா உங்களுக்கு. அடுத்து உழவு தொழில் சிறக்க இன்றைய மேதனாக நீங்கள் கருதுன இந்த தொழில் இன்னும் சிறக்கன்னா என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத நீங்கள் நினச்சிடணுங்க. சிந்தனை வினாவாக நீங்கள் ஒரு ரெண்டு பாயிண்ட் எழுதிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட், பாடம் இதோட முடிந்து அடுத்த பாடத்தை சந்திக்கலாமா?